வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் தங்கை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருதாணியை பற்றி தான். மருதாணியில் இருக்கும் நன்மைகள் மற்றும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் இப்போ நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணி, மருதாணின்னு பார்த்தீங்கன்னா இலை, வேர், பூ இவை அனைத்துமே மருத்துவ குணம் கொண்ட எளிதில் கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு. இப்போ நாம் வேலைக்கு செல்லும் அவசரத்தில் இயற்கையாக கிடைக்கும் மருதாணியை மறந்து ரசாயனம் கலந்த நெயில் பாலிஷ், கோன் இவைகளை பயன்படுத்தி நம் உடலின் அழகையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறோம். மருதாணியின் உடல் சூட்டை தணிக்கும். மருதாணியை அரைத்து கையில் நகங்களுக்கு வைப்பதன் மூலம் நகம் அழகு பெறுவதோடு நகை சுற்றி நகம் வந்து சொத்தையாவது இதையெல்லாம் தடுக்கும். மருதாணி இலையை அரைத்து இளநரை உள்ளவங்க தலைக்கு தேய்த்து குளித்தால் உடல் குளிர்ச்சியாகி இளநரை மறையுங்க. வெள்ளை முடி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு முன்னாடியே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்துடுது. அதுக்காக நாம் இந்த மருதாணி அரைத்து பூசணும்னா அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படும் சின்ன சின்ன காயங்களுக்கு இந்த மருதாணி அரைத்து பூசுவதன் மூலம் விரைவில் ஆறும். அது மட்டும் இல்லாமல் அம்மையினால் ஏற்படும் புண் ஆறவும் மருதாணியை அரைத்து தடவ உடல் குளிர்ச்சியாகி விரைவில் குணமாகும். இப்போ காலில் ஏற்படும் பித்த வெடிப்புக்கு மருதாணியை அரைத்து பூசினால் வெடிப்பில் வரும் இரத்த கசிவு நின்று கால் குளிர்ச்சியாகி சீக்கிரம் வெடிப்பு மறையும். தலைமுடி கருமையாக வளரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் மருதாணி, செம்பருத்தி இலை, பூ சேர்த்து மிதமான சூட்டில் காய வைத்து வடித்து அது தலைக்கு தடவி வர முடி நல்லா கருமையாக வளரும். நம்ம வீட்டில் விசேஷம்னா மருதாணி தான் முக்கிய இடம் பெறும். நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி எந்த செடி வைத்திருந்தாலும் கூடவே ஒரு மருதாணி செடியும் வைங்க. ஏன்னா அது காற்றில் வரும் கெட்ட மாசுக்களை உள்வாங்கி நம்மளுக்கு தூய்மையான காற்றை தரும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு மருதாணி செடி இருந்ததுன்னா கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும். இது வந்து நம்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்ட ஒரு உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் தங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.